ஹாய் வியூவர்ஸ், ஐம் கிருஷ்ணா. வெல்கம் டு கிரேட் என்டர்பிரினர்ஷிப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கண்டன் மாடு வளர்ப்பு பால்பண்ணை தொழில் செய்வதற்கு நபார்ட் பேங்க் மூலியமாக டிஇடிஎஸ் திட்டத்தில் 25% முதல் 33.3% வரை மானியம் கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமை தமிழில் பால் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம்பர் 2010 இந்த திட்டமானது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான பால், பால் பண்ணை அமைத்தல், பசுமாடு கன்றுகள் வளர்த்தல், கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல், அதாவது பசுமாடு மாடு வளர்ப்போட கட்டமைப்பு வசதிகளை வந்துட்டு மேம்படுத்துதல், சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல், இதாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸ்கீமில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு நபார்ட், அதாவது நேஷனல் பேங்க் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட், தமிழில் தேசிய வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வங்கி மூலியமாக வந்துட்டு நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ணுறோம். கமர்ஷியல் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரீஜன் ரூரல் பேங்க், அதாவது கிராமப்புற வங்கிகள், ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும், நம்ம போய் லோன் அப்ளை பண்ணுவோம். நமக்கு லோன் கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த நபார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி வந்துட்டு நம்மளோட மானியத்துக்கு, அதாவது சப்சிடிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 25%, ஸ்பெஷல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 33.3% வந்துட்டு லோன், அதாவது லோன் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சப்சிடிக்கு இந்த நபார்ட் பேங்க் தான் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மத்திய அரசுக்கிட்ட இருந்துட்டு நமக்கு அந்த சப்சிடியை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த நபார்ட் பேங்க் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த நபார்ட் பேங்க் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது இதோட ஹெட் ஆஃபீஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதோட சப் பிரான்ச் இருக்குங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி பார்க்கலாங்க. யார் யாரெல்லாம் இந்த லோன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள், தனிநபர் தொழில் முனைவோர், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ஓய்வூதியம் பெறுவோர், சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், பால் தொழிற்சங்கங்கள், பால் கூட்டமைப்பு, இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த லோன் எடுக்கலாம். இந்த லோனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 9 பிரிச்சிருக்காங்க. இந்த டைரி இண்டஸ்ட்ரியில், இந்த பால் பண்ணை தொழிலில் 9 பிரிச்சிருக்காங்க. இந்த 9 ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம ஒரு தடவை மட்டும்தான் லோன் எடுக்க முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய, அதாச்சு அண்ணா தம்பி இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் லோன் எடுக்கலாம். ஆனால் ஒருத்தர் ஒரு தடவை மட்டும்தான் லோன் எடுக்க முடியும் ஒவ்வொரு பகுதியிலையும். இந்த மாதிரி ரெண்டு பேருமே நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த பால் பண்ணைக்கு இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 வந்துட்டு இடைவெளி இருக்கணும். அண்ணாவோட பால் பண்ணையிலிருந்துட்டு தம்பியோட பால் பண்ணைக்கு ஒரு 500 வந்துட்டு இடைவெளி இருக்கணும். இதாங்க வந்துட்டு இந்த லோன் திட்டத்தினுடைய எலிஜிபிலிட்டி பார்க்கலாங்க. அதாவது நிதிமுறை, தொழில் முனைவோரினுடைய பங்களிப்பு, மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா செலவினத்தில் 10% வந்து குறைந்தபட்சம் இருக்கணும். சப்சிடி பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு, 33.3% எஸ்டி எஸ்டி ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயனுள்ள வங்கி கடன் இருப்பு பகுதி செலவினத்தின் குறைந்தபட்சம் 40%, அதாவது இதான் வந்துட்டு இந்த திட்டத்தினுடைய ஃபண்டிங் பேட்டர்னாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தினுடைய ரீபேமெண்ட், அதாவது திருப்பி செலுத்துதல் எப்படி தெளிசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட காலம், செயல்படும் தன்மையும், பணப்புழக்கத்தையும் பொறுத்ததுங்க. 3-7 இடைவெளி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பால் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 3-6 வரை கிராஸ் டைம் கொடுத்துருக்காங்க. பண்ணை மற்றும் கன்று வளர்ப்பு இதனுடைய அலகுகள் பார்த்தீங்கன்னா 3 வரை கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாங்க. அருகில் உள்ள கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணரை நீங்கள் அணுகலாம், இல்லைன்னா தடுப்பு கால்நடை மருத்துவரை அணுகலாம், சம்பந்தப்பட்ட மாவட்டத்தின் முதன்மை கால்நடை பராமரிப்பு அதிகாரியை நீங்கள் அணுகலாம், அதாச்சும் வெட்டினரி டாக்டர்ஸ் அவங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணோம். வேலை இல்லை அப்படின்றதுக்கான ஒரு அஃபிடேவிட், அதாச்சும் பிராமண பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கணும். எந்த ஒரு வங்கியிலையும் நீங்கள் வந்துட்டு மணி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மாநிலத்தினோட விஷய நகல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த என்ன அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபார்ம், அதுக்கப்புறம் கடன் தொகை 1,00,000 மேலே போச்சு அப்படின்னா அடமானத்திற்கு உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாச்சும் நிலம், அந்த மாதிரி ஆவணங்கள் ஏதாவது கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி சான்றிதழ், அதாச்சும் வகை, நீங்கள் என்ன வகையான கேட்டகரியில் வரீங்க, எஸ்சி எஸ்டி ஜென்ரல் அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ நகல் அது ஒன்று வேணும், 3 சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டட் வெஹிக்கிள், அதாச்சும் நீங்கள் வந்துட்டு குளிர்சாதன வண்டி இந்த மாதிரி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓட்டுநர் உரிமம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. காஸ்ட் ஆஃப் யூனிட், அதாவது இப்போ நாம் வந்துட்டு இந்த திட்டத்தில் 9 சொல்லியிருந்தேன், இந்த 9 வந்துட்டு நம்ம எப்படி லோன் எடுக்கலாம், அதுக்கு லோன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. காம்போனன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைடர் அண்டர் திஸ் ஸ்கீம்.
ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டைரி யூனிட் வித் கிராஸ்பிரீட் கவுஸ் கிரேடட். அதாச்சும் சின்னதாக நீங்கள் ஒரு பால் பண்ண அமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மாடுகள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் ரூபா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் நீங்கள் 2 மாடுகள் இருந்துட்டு 10 மாடுகளுக்குள்ளே நீங்கள் வாங்கணும். ரைடிங் ஆஃப் ஹெஃபர் கவுஸ் அண்ட் கிராஸ்பிரீட் கிரேடட் பஃபலோஸ், அதாச்சும் பசுமாடு கன்றுகள் வாங்குறீங்க இல்லை எருமைகள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 480,000 ரூபா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் நீங்கள் 5 பசுமாடு கன்றுகள் இருந்துட்டு 20 பசுமாடு கன்றுகளுக்குள்ளே நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உரங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு 20,000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மில்கிங் மிஷின், அதாவது பால் கறக்கிறதுக்கான இயந்திரம், பல்க் மில்க் கூலிங் யூனிட், அதாவது நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு ஒரு சில்லுன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்துட்டு நீங்கள் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 18 லட்சம் ரூபா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் டைரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மில்க் ப்ராடக்ட், அதாவது பாலை வந்துட்டு நீங்கள் பதப்படுத்தி கொள்முதல் செய்கிறதுக்கு 12 லட்சம் ரூபா வரையும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டைரி ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கோல்ட் செயின், பால் உற்பத்தியை வந்துட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க, பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 24 லட்சம் ரூபா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட், அதாச்சும் நீங்கள் பாலை வந்துட்டு ஒரு சில்லுன்னு வச்சுக்கிறதுக்காகவும் இல்லை பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை நீங்கள் ஒரு கோல்ட் கண்டிஷனில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு 30 லட்சம் ரூபா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் வெட்டினரி கிளினிக், அதாச்சும் நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு மருத்துவம் கால்நடை மருத்துவர் அந்த மாதிரி நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா, மருத்துவமனை அமைக்கணும் அப்படின்னா 2.4 லட்சம் ரூபா வந்துட்டு மொபைல் கிளினிக்குக்கும் 1.8 லட்சம் ரூபா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் நிலையான கிளினிக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ டைரி மார்க்கெட்டிங் அவுட்லே ஆஃப் டைரி பார்லர், அதாவது இந்த பால் சம்மந்தமான பொருளை வந்துட்டு நீங்கள் சந்தைப்படுத்துறதுக்கும் அதுக்கு பார்லர் அமைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு 56,000 ரூபா வந்துட்டு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலே இப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த எல்லா லோன் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 33.3% வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு மானியம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. 25% வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு மானியம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 9 திட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆள் ஒரு தடவை மட்டும்தான் லோன் எடுக்க முடியும், ஒரு நபருக்கு ஒரு தடவை மட்டுமே லோன் எடுக்க முடியும். லோன் கிடைச்ச உடனே நபார்ட் பேங்க் மூலமா வந்துட்டு நீங்கள் சப்சிடிக்கு அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். உங்கள் பேங்க் மேனேஜரை வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணால் மட்டுமே அவங்க வந்துட்டு நபார்ட் பேங்க்குக்கு வந்துட்டு பரிந்துரைப்பாங்க. ஸோ இந்த லோனுக்கு நீங்கள் லோன் கிடைச்ச உடனே இதோட மானியத்துக்கு 30 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. 30 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி லோன் வந்துட்டு உங்களுக்கு அந்த மானியமும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மானியம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு மாடு வளர்ப்பு பால் பண்ணை தொழில் செய்வதற்கு லோன் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இதில் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you next video.